யாரே கேஷர் கந்தசாமி வீடு? அவர் எங்கே? அவர் முதலாளி பார்க்க போயிருக்காரு. அது எனக்கு தெரியும். இப்ப வரங்க. அவர் பார்க்க போனவர் இன்னும் வரலீங்க. ஆமா, நீங்க அவர் தேடுறீங்க. உங்க கணவர் எஸ்டேட் முதலாளி சோமநாதரை கொலை செஞ்சுட்டு ஓடிட்டாங்க. உன்னாட்போ சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி கொண்டா. அண்ணி அண்ணி அண்ணி, ஏன் மயக்கமா கிடக்குறாங்க? இங்க என்ன நடந்தது? கேஷியர் கந்தசாமி சோமநாதரை கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிட்டார். அம்மா! என்ன என்ன போலீஸ் என்ன சமாச்சாரம்? நீங்க தானே சோமநாத பிள்ளையோட தம்பி? அம்மா, ஊரே தெரியுமே. உங்க அண்ணன் குமாரசாமி கந்தசாமி கொலை செஞ்சுட்டான். சரியாக இருப்பதாலும் சோமநாதரை கொலை செய்தது கந்தசாமி தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதாலும் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 பிரிவின்படி கந்தசாமிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அவ்வளவு சொத்துக்களும் நானே என்னுடைய முயற்சியால் சுயமாக சம்பாதித்தவை. அவைகளை என் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள எனக்குள்ள உரிமை சட்டப்படி சரியானது. இந்த அடியக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நான் ஏற்படுத்தியிருக்கும் தர்மஸ்தாபனங்களுக்கு சேர வேண்டும். மேலப்படிங்க. மேற்கொண்ட சொத்து விவரத்தில் விடப்பட்டிருக்கும் கமல நிலையம் என்னும் என்னுடைய பங்களா மட்டும் எனது மகள் கமலைக்கு சேர வேண்டும். அந்த பங்களாவில் அவளது ஆயுட்காலம் பூராவும் வசித்துக் கொள்ளலாம். ஆனால் அதை விற்பதற்கோ விரயமாக்குவதற்கோ பெந்தகம் செய்வதற்கோ அவளுக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லை. இது தவிர என்னுடைய சொந்த வாசகசாலையில் இருக்கும் அழியா செல்வமான புத்தகங்களும் என் மகள் கமலிக்கு சேர வேண்டும். அந்த அழியா செல்வத்தை என் மகள் பத்திரமாக பாதுகாத்து அதன் பயனை அடைய வேண்டும் என்பதே என் ஆவல். இந்த உயிலை என் சுயபுத்தியோடும் ஞாபக சக்தியோடும் எழுதியிருக்கிறேன். எஸ்பி சோமநாதன். இது என்ன ஒயில்? தர்ம ஒயிலா அதர்ம ஒயில்? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி தர்மமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு எழுதி வச்சுட்டா உழைச்சு சாப்பிடுற புத்தி ஒரு பயலுக்கு வராது. அது தப்புன்னு சொல்லீங்களா சித்தப்பா? தப்புன்னு நான் சொல்றேன். தர்மத்துக்கு ஏதோ ஒரு 1000 or 500 எழுதுவாங்கன்னு பேரு. எல்லாத்தையும் மச்சத்தை எழுதி வைக்கிறது. அதனால என்ன சித்தப்பா? அதனால என்ன சித்தப்பா? உனக்கு எழுதி வச்சிருக்காரு பார், அந்த தூசு படிச்ச புஸ்தகத்தை, அதான் அழியாத செல்வம். கல்வி என்னைக்குமே அழியாத செல்வம் தான். பல புத்தகங்களை படிச்சு என் வாழ்க்கை செழிப்பணையணுங்கிற நோக்கத்துலதான் அப்பா அப்படி எழுதி வச்சிருக்காரு. படிச்சவங்க படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் விட்டுட்டு
இந்த புஸ்தகங்களை போய் பொண்ணு பேருக்கு ஒயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை பத்தி நாமே கவலைப்படும். நம்முடைய 10 லட்சத்தை அந்த படுபாவி என்ன பண்ணான்னு புரியல. அந்த உயிர்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு இந்த பங்களா விட்டு ஓடி போயிட்டானே வேலைக்காரன் முருகன், அவனுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆமா, விஷயம் இல்லைன்னா முருகன் ஏன் ஓடி போகணும்? இருளாண்டி, இன்னிலிருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த முருகனை பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்தணும். வெரி குட். அடுத்தபடி அரண்மனையில மறைஞ்சு இளவரசி மாதிரி நீ ஜொலிக்க போற. நான் உன்னை கோபுரத்து உச்சியில கொண்டு போய் வைக்க போறேன். எப்பவும் உங்களுக்கு இதே புலம் பார்த்தானா? 30 வருஷமா சோமநாதருக்கு நான் உழைச்சி உழப்பு, அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இப்போ இந்த ஓட்ட குடிசையில பராரியா இருக்கிறேனே. அவன் திருடன சொத்தை எல்லாம் மறைச்சு வச்சிட்டதாக நினைச்சு செத்து போயிட்டான். மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தை எடுத்து மடையிலே வைக்கிறதுக்கு ஒரு நேரம் வருமா? நேரம் வரும். குறைய பத்தின குழப்பம் முடிஞ்சு அமைதியானதும் நாம போய் அவ்வளவு பணத்தை அள்ளிக்கலாமா? பிறகு நீதான் இளவரசி, நீதான் இளவரசி. கமலி, கமலி, ஏம்மா அழுகுற? அண்ணன் போயிட்டாருன்னு அழுகுறியா? தம்பி நான் இருக்கும்போது அழுகலாமா? பயப்படாத. என்ன சரி? நான் கூட அந்த மனோவேதனையை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், முடியலையே. ஐயா மேனேஜர், நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் 2 நாள் தங்கினா நம்ம கமலி மனம் மாறும்ல? நல்ல ஐடியா. நல்ல ஐடியா? நான் சொல்லி தானே உனக்கு தெரியுது, நீ ஒண்ணும் சொல்லலையே. ஏம்மா, மகளா? என் மகள் மாதிரிதான். கமலி? என்ன? எங்க அண்ணன் மகன்.
நான் தான் இப்போ அப்பா அம்மா அப்படிங்களா? இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.